ஹாய், ஐம் டாக்டர் கவிதா. இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து நம்மளோட பிளட்டில் வந்து யூரிக் ஆசிட் அதிகமானால் அதோட சிம்டம்ஸும் அதுக்கான ஒன்று ரெண்டு அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு நான் சொல்கிறேன். இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட பாடியில் வந்து ஜாயிண்டில் வந்து பெயின் இருக்கலாம், ஸ்வெல்லிங் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி யூரின் பாஸ் பண்ணும்போது சம்டைம் வந்து நமக்கு அந்த பஸ் மாதிரி இல்லைன்னா பபுள்ஸ் மாதிரியே நிறைய அந்த ப்ரோட்டீன்ஸ் ஃபில்டர் நடக்காமல் வரும்போது வர ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பெயின் இருக்கலாம், அந்த ஜாயின்ட்ல எல்லாம் வந்து பாடியில் பெயின் இருக்கலாம். இது யாருக்கு அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் வந்து மெயினாக வந்து நிறைய ரெட் மீட்டு சாப்பிடுவாங்க, அதாவது இப்போது பீஃபு, ஃபோர்க்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ஆர்கன் மீட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆர்கன் மீட்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லை, லிவர் அந்த மாதிரி ஐட்டம்ஸை சாப்பிட்றவங்க, சீ ஃபுட்டு நிறைய எடுக்கிறவங்க. ஸோ இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கவங்க நீங்கள் டெஃபினட்டாக வந்து ரெட் மீட் அவாய்ட் பண்ணுங்கள். சீ ஃபுட்டில் வந்து நண்டு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, டெஃபினட்டாக அதை வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து டோட்டலாகவே விட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட பியூரின் கண்டெயின் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ சம் வெஜிடபிள் கூட நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மஷ்ரூமு, பீன்ஸு, காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல்கோஹால் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கலாம். யூரிக் ஆசிட் இருக்கவங்க டெஃபினட்டாக ஆல்கோஹோலை அவாய்ட் பண்ணணும். ஆல்கோஹோல்லே பார்த்தீங்கன்னா பியர் அந்த மாதிரி எடுக்கலாம்னா டெஃபினட்டாக அதுலேயும் ஆல்கோஹால் கண்டென்ட்ஸ் இருக்கனால டோட்டலாகவே அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆல்கலைன் ஃபுட்டு தாராளமாக எடுக்கலாம். ஸோ பெனானா, அதாவது கேரளா நேந்திரக்கான்னு இருக்கும் இல்லையா, அது நீங்கள் சாப்பிட்லாம். கொய்யாக்கா சாப்பிட்லாம், பப்பாயை சாப்பிட்லாம். அதே மாதிரி செரின்னு சொல்லிட்டு வரும், செரின்னு சொல்லுறது சின்னதாக வருது, அந்த செரி காம்பினேஷன் செரி சாப்பிட்றது நல்லது. ஹோம் ரெமடியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர்னு சொல்லிட்டு கிடைக்கும், அது வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மார்னிங் ஈவினிங் சாப்பிடுங்க. ஒரு 10 days இல்லைனா 15 days ரெகுலராக இதை சாப்பிடுங்க. அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் பீட்ரூட்டு, கேரட்டு, குக்கும்பர் இது மூணுமே ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கொஞ்சோண்டு லெமன் 1-2 drops போகிறோம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது இந்த காம்பினேஷன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிடும்போது அந்த யூரிக் ஆசிடோட லெவல் வந்து நல்லாவே கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி பப்பாய் அண்ட் கொய்யாக்காய் காம்பினேஷன் அது ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஸோ சில ஃபுட்டுகள் வந்து டெஃபினட்டாக நம்ம காம்பினேஷனில் சாப்பிடுமோ அதோட ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு ஹோம் ரெமடின்னு சொல்கிறது வந்து, ஹோம் ரெமடின்னு சொல்ல முடியாது, இதெல்லாமே நம்மளோட ஃபுட்டு ஹேபிட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த யூரிக் ஆசிட் லெவலு வந்து வித்தவுட் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இன்னொன்று வந்து க்ரீன் டீ, க்ரீன் டீயில் வந்து பச்சை பப்பாயை இருக்கும் இல்லையா, பச்சை பப்பாயோட 1-2 pieces போட்டு பாயில் பண்ணி அது ஃபில்டர் பண்ணி எடுத்து சாப்பிட்றது நல்லது. அதாவது நீங்கள் க்ரீன் டீ ரெடி பண்ணும்போது அதில் பச்சை பப்பாயை 2-3 pieces சின்னதாக கட் பண்ணி பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த க்ரீன் டீ அண்ட் பப்பாயை மிக்சிங் அண்ட் பாயில் பண்ணி எடுக்கிற காம்பினேஷன் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று வந்து இந்த யூரிக் ஆசிட் நான் சொன்னல, ஒபேசிட்டியில் இருக்கவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஒபேசிட்டியில் இருக்கும், அதாவது நம்மளோட பாடி மெட்டபாலிசம், நீங்கள் எக்ஸசைஸ் இல்லாத ஒரு பாடினா இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ டெஃபினட்டாக எந்த அளவுக்கு நீங்கள் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் டெஃபினட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதாவது ஓவர் வெயிட் வந்து இதுக்கு ஒரு மெயின் மேஜர் ரோல் இருக்குது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால், பிபி இந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி இந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாகும்போது நமக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம், பிபி ஹை ஆகிற மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பாடி மெட்டபாலிசம், அதாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இது மெயினாக பார்க்குறது வந்து ஓவராக நம்மளுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கும் இந்த யூரிக் ஆசிடோட ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் கண்ட்ரோலில் இருக்கணும், அதாவது பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இருக்கணும், ஃபிசிக்கல் பாடி எக்ஸசைஸ் இருக்கணும். இன்னொன்று தூக்கம் கம்மியாக இருக்கவங்களுக்கும் இந்த யூரிக் ஆசிடோட ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து நான் சொன்ன ஃபுட்டில் நீங்கள் ஆல்கேனைன் ஃபுட்டு நிறைய எடுத்து, அதே மாதிரி ஃபைபர்லெஸ் கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க. ஃபைபர்லெஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லும்போது ஒயிட் ரைஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒயிட் ரைஸ்ல எல்லாம் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது அதில் வந்து ஃபைபர் கம்மியாக இருக்கு. ஸோ நீங்கள் ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம், பாயில் ரைஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம்.
இன்னொன்று வந்து ஈஸ்ட் கண்டெய்னான ஃபுட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஈஸ்ட்டுன்னா நம்ம வந்து தோசை மாவெல்லாம் புளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ பேக்கரியிலலாம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு பர்கரு பீஸா இதெல்லாம் தயாரிக்கும் போது ஈஸ்ட்டு ரொம்ப அதில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸு ப்ராசஸ் ஃபுட்டை நீங்கள் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அதில் ஈஸ்ட் கண்டென்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஈஸ்ட் கண்டென்ட் ஃபுட்டை எடுத்தோன்னா உங்களுக்கு இது ட்ரிகர் பண்ணதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட்டில் வந்து நான் சொன்ன ஒன்று ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஃபைபர்லெஸ் கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்கிறது, அதாவது நார்கள் இல்லாமல் இருக்க ஃபுட்டுகள் இருக்கும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து க்ளூட்டன் ஆடட், அதாவது அப்போ என்ன சாப்பிடணும்னு கேட்பீங்க, பட் இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக நான் சொல்கிற காம்பினேஷனில் அவாய்ட் பண்ண விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு சாப்பிட மற்ற விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்லாம். க்ளூட்டன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுமோ அதில் வந்து மெயினாக வந்து கோதம்பெல்லாம் வரும். ஸோ சிலவங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த நீங்கள் அந்த காம்பினேஷனில் வந்து என்னெல்லாம் ஹோம் ரெமெடி நான் சொல்கிறனோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அப்புறம் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குதுன்னு தெரியலாம். அதே மாதிரி இப்போ ஆப்பிள் சைடர் வினோகர் நான் சொன்னேன், அதே மாதிரி நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பீட்ரூட்டு கேரட்டு குக்கும்பர் இது மூணுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் லெமன் போட்டு ஒரு ரெகுலராக அது பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 10-15 நாள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று வந்து செரி, கேரளா பெனானா, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நீங்கள் ரெகுலராக கொய்யாக்காய் பப்பாய காம்பினேஷனில் சாப்பிடுது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து நான் ஒரே ஒரு அக்யூப்ரெஷர் பாயிண்ட் சொல்கிறேன், அது லிவர் சேனல் 3 சொல்கிறது. அது ஆனால் நீங்கள் ரொம்ப டீப்பாக அதிக நேரமோ லாங் டைமோ பண்ணக்கூடாது, 30 seconds ஒரு நாளைக்கு பண்ணால் போதும். எதுக்காக சில விஷயங்கள் இவ்வளோ பண்ணால் போதும்னு சொன்னால், நீங்கள் எக்ஸசிவாக ஒரே நாளில் குறையணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது ஓகேவா. ஸ்பெஷலி வந்து லிவர் சேனலோட 3 சொல்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாண்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், ஜாயின் மாதிரி கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் 30 seconds லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் அதிக நேரம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அது வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணும். அப்போது வந்து நீங்கள் லாங் டைம் வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு ஹைப்போகிளாசிமா வரும், அதாவது பிபி ட்ராப் ஆகும். ஒன்று, இன்னொன்று வந்து இந்த பாயிண்ட்டும், இது வந்து ரிலாக்ஸ் பண்ணதுக்கு. இது இன்னொன்று வந்து DU20 சொல்கிறது. ஸோ இந்த DU20, 3rd eye அண்ட் LV3 இந்த 3 அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் வந்து 1 minute பண்ணிக்கலாம். அதாவது எல்லா நோயோட அக்யூப்ரெஷருக்கும் ஸ்டார்டிங் வந்து DU20 சொல்கிற இந்த பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். எந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட் பண்ணும்போதும் நீங்கள் மூச்சு எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மூச்சு எடுக்கிறதோட ஸ்லோவாக தான் மூச்சு ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி 3rd eye சொல்கிறது, சப்போஸ் உங்களுக்கு தூக்கம் எல்லாம் கிடைக்கலன்னா படுக்கும்போது இது லைட்டாக இந்த 2 பாயிண்ட்டு மசாஜ் பண்ணுங்கள். பட் LV3 நான் சொன்ன அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும், அதுவும் 30 seconds பண்ணால் போதும், 2 கால்லையுமே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காம்பினேஷனை நீங்கள் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை பண்ணுங்கள். அதே மாதிரி யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கவங்க டெஃபினட்டாக உங்களோட ஃப்ளூயிட் இன்டேக், அதாவது வாட்டர் கண்டென்ட்டு கரெக்டாக இருக்கணும். ஒரு 12-15 glasses ஒரு நாளைக்கு நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் தண்ணி குடிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் அதெல்லாம் க்ரியேட் ஆகாமல் ஃப்ரீ ஃப்ளோவில் யூரினேஷன் பாஸ் பண்ணதுக்கும் அந்த உள்ளே இருக்க உங்களோட டாக்ஸிங் ரிமூவ் பண்ணதுக்கும் உங்களோட வாட்டர் கண்டென்ட் வந்து அது வந்து லெஸ் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நான் ஒன்னோட ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள், ப்யூரின் கண்டெய்ன்ட் ஃபுட்டு, அது வெஜிடபிளாக இருக்கட்டும் நான்வெஜ் வெஜிடபிளாக இருக்கட்டும், ரெட் மீட்டு எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சீ ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஈஸ்ட்டு கண்டெய்ன்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபைபர்லெஸ் கார்போஹைட்ரேட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தாராளமாக நான் சொன்ன வந்து செரி, பெனானா, எல்லா விதமான பெரிஸும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி கொய்யாக்காய் பப்பாயா அந்த மாதிரி ஐட்டம்ஸை சாப்பிட்டுக்கலாம். ஓட்ஸும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரெட் ரைஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நமக்கு நிறைய தெரியும்ல, ராகி, தினை, விறகு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸும் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம்.
எக்ஸசைஸ் டெஃபினட்டாக பண்ணுங்கள். அதில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸை நீங்கள் தாராளமாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஜாயிண்ட்டில் பெயின் இருக்குது, எனக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதுங்க. நான் சொன்ன அந்த ஆப்பிள் சைடர் வினிகரை ஒரு 10-15 days ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சாலடு வந்து ரெகுலராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி பப்பாயா கொய்யாக்கா காம்பினேஷன் அதை சீசனலாக கிடைக்குமோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பர்சனலாக கன்சல்டேஷன் கவுன்சிலிங் வேணும்னா நான் பண்ணிட்டு இருக்கேன், பெய்டு கன்சல்டேஷன். அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சிலவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ரிசல்ட் இல்லைன்னா அதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு பர்சனலாக கன்சல்டேஷன் கிடைக்கும். என்னென்னா பர்டிகுலர் ஒரு பர்சனோட விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அதுக்குன்னா டீடாக்சிஃபிகேஷன் இருக்குது, அதே மாதிரி நியூட்ரிஷன் கண்டென்ட்ஸ் இருக்குது, அக்யூப்ரெஷர் பாயிண்ட், இன்னும் அவங்களோட ப்ராப்ளம் தெரிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டப் பெயின் இருக்குன்னா அதுக்கான அக்யூப்ரெஷர் பாயிண்ட் கைடன்ஸ் கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்குது, தூக்கமின்மை இருக்குது அப்படின்னா அதுக்கான சில விஷயம் கிடைக்கும், ஒபேசிட்டி இருக்குன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கும். பட் இதெல்லாமே காம்பினேஷனில் நீங்கள் வந்து எக்ஸசைஸும் இதுவும் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.